ஹே காய்ஸ், வெல்கம் டு மாம் அண்ட் டாட்டர்ஸ் கிச்சன். என்னடா இவ்வளோ பச்சை பசேல்னு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நாங்கள் ஊருக்கு வந்திருக்கோம், திருநெல்வேலி மாவட்டம். இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பன்னீரை வச்சு ஒரு சூப்பரான ஸ்டார்டர் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரையும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ் தான் இது, சில்லி பன்னீர். இந்த சில்லி பன்னீர் செய்கிறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. பன்னீர், கேப்சிகம், ஆனியன், மைதா ஒரு ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் பவுடர் ஒரு ஸ்பூன், பெப்பர் பவுடர், கார்லிக் கஞ்சி, டொமேட்டோ சாஸ் 2 ஸ்பூன், ரெட் சில்லி சாஸ் 1 ஸ்பூன், செஷ்வான் சட்னி 1 ஸ்பூன், சோயா சாஸ் 1 ஸ்பூன், சால்ட், ஆயில். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர் சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் மைதா சேர்த்துக்கிறேன், பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன், சால்ட் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு திக் பேட்டர் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். பிகாஸ் இதில் தான் நம்ம பன்னீரை டிப் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ நல்லா திக்காக இருந்துக்கோங்க. லிக்விடாக இருந்துச்சுன்னா அந்த பன்னீரில் வந்து இந்த பேட்டர் வந்துட்டு போயிட்டு மிக்ஸ் ஆகாது. ஸோ கொஞ்சம் நல்லா திக்காக ரெடி பண்ணிக்கலாம். இதில் நம்ம எந்த பவுடருமே சேர்க்கலை, வெறும் பெப்பர் மட்டும்தான் காரத்துக்கு. இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதில் பன்னீரை டிப் பண்ணி டைரெக்டாக ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இதை வந்து நீங்கள் மேரினேட் பண்ணி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இது மாதிரி டைரெக்டாகவே டிப் பண்ணி போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். அதை மாதிரி பன்னீரை வந்து ரொம்ப பெரிய க்யூப்ஸாகவும் கட் பண்ணாதீங்க, ரொம்ப சின்னதாகவும் கட் பண்ணாதீங்க, மீடியம் சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 மினிட்ஸ் கழித்து இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக வந்துடுச்சு. இப்போது ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கிறேன். பூண்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்த்து நல்லா இப்போ வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேன், நடுவில் கீரி. இப்போ நான் இதில் செஷ்வான் சட்னி சேர்க்க போகிறேன். செஷ்வான் சட்னி இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேனில் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆனியன்ஸை க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா மீடியம் சைஸில். அதை சேர்த்துட்டு இப்போ நல்லா இதை சாட்டே பண்ணிக்கிறேன். இது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும். இப்போ கேப்சிகம் சேர்த்துடுறேன், அதே மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரெண்டுமே சேர்த்து ஒரு 30 செகண்ட்ஸ் வந்துட்டு சாட்டே பண்ணால் போதும். அப்போ தான் உங்களுக்கு பன்னீரோடு சேர்த்து சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். இப்போ சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தனியாக அந்த பூண்டு செஷ்வான் சட்னிலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்ததை இப்போ சேர்த்துடலாம். இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து டொமேட்டோ கெட்சப் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் ஸ்வீட்டாக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. இப்போ சோயா சாஸ் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ ரெட் சில்லி சாஸ் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பன்னீரை நான் இப்போ இதில் சேர்த்துறேன். நான் வந்து எனக்கு ட்ரையாக வேணுன்றதுனால நான் இப்படி செய்கிறேன். உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் கிரேவியாக வேணும்னு நினச்சிங்கன்னா கார்ன்ஃப்ளவர் பவுடரில் ஒரு 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றி அந்த ஆனியன் கேப்சிகம் மூடி அதை சேர்த்துருங்க. நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா பன்னீரை போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு இந்த சில்லி பன்னீர். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாம். சுவையான சில்லி பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இதுவரையும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.